அண்ணாமலை நேர்மையான அதிகாரி, தம்பி நேர்மையானவர், கர்நாடகாவில் தம்பிக்கு வந்து ரொம்ப புகழ் இருக்குது. இன்னும் அண்ணன் தம்பி பாச உறவு கூட காட்டினாலும் கூட இந்த கேள்வியை வந்து பொலிட்டிக்கலாக வந்து அண்ணாமலைக்கு தரா சீமான் வைக்கிறாரு. அதிமுக ஊழலின்னு சொல்லி ஸ்டாலின் வந்து அதிமுக ஊழல் நடக்கலை, இதில் ஏதோ சந்தேகமாக இருக்குது, எவ்வளவு எத்தனை ஆயிரமா நூற்றுக்கணக்கா இந்த மாதிரி அவர் பேசிட்டு இருக்கிறத வந்து மக்கள் நம்பிட்டாங்கன்னா ஸ்டாலின் இமேஜ் பாதிக்கப்படும். இல்லை, ஸ்டாலின் இந்த இடத்துக்குள்ள சரியா நடவடிக்கை எடுக்கலைங்கிறத ஒரு பிரச்சாரம் மாட்டி சீமான் 2024 வைப்பாரு. சி வி சண்முகம் அவர்களே, உங்க மெரிட்ட பேசுறேன், குறிச்சிடுங்க. நியூஸ் டிவி குறிச்சிடுங்க. சி வி சண்முகத்துக்கு சொந்தக்காரங்க டிவியா குறிச்சிடுங்க. ஏன்னா அந்த ரிசல்ட் கேட்டது 20,000 வார்டுக்கு 200 வார்டில் நின்றுக்கிட்டு நடிகர் விஜய் சார்பாக மோசடித்தனமா சவுக்கு சங்கரம் கஸ்தூரி சங்கரம் பொய் சொல்லிட்டு இருக்கிறத காலி பண்ணதுக்காக தான் நான் கேட்டேன். இன்னொன்று சிவி சண்முகத்துக்கு ஆதரவாக சொல்கிறேன், பாமக கூட்டணி போன பிறகு அந்த வன்னியர் இது போன பிறகு எடப்பாடி பழனிசாமி ரெட்டேலையை வச்சு எடப்பாடியில் பட்டு மோசமாக வாக்கெடுத்திருக்கிறார் எடப்பாடிக்குள்ள. வணக்கம் வம்சி. இந்த வாரம் வந்து அதிமுக சார்பாக போராட்டங்கள் தமிழ்நாட்டு முழுக்க நடந்திருக்கு. செந்தில் பாலாஜி அவர்களை வந்து பதவி நீக்கம் செய்யணும் அப்படின்னு திமுக அரசும் அதிமுக முன்னாள் அமைச்சர் மீது டிபிஎஸ்சி வழக்கு மீது எல்லாம் கொஞ்சம் நடவடிக்கை எடுக்கணும்ன்ற அவங்க புஷ் கொடுத்துருக்காங்க. வேலுமணி ஆல்ரெடி சொன்னாங்க, இப்போ அதிமுக முன்னாள் அமைச்சர் கைது பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கல்ல. ஸோ இப்போ அடுத்த ஒரு மாதம் இந்த கைது பாலிடிக்ஸ் எப்படி போகும்? நன்மைக்கு வேலுமணி ஏதோ இவங்களை கைது பண்ணக்கூடாது, ஸ்டாலின் பழிவாங்க போகிறாருங்கிற மாதிரிலாம் ஒரு இது சொல்லியிருக்கு இல்லையா. ஸ்டாலின் வந்து அதிமுக மட்டும் பார்த்து அரசியல் பண்ண முடியாது, ஏன்னா அது பழைய கதை. ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸ் தான் பொலிட்டிக்ஸ். வேலுமணி வந்து அரசியல் மாற்றத்தை உணராமல் பேசுகிறார். நாம் தமிழர் சீமான் என்ன சொல்கிறாரு, அண்ணாமலை வந்து ரெண்டு ஊழலை பற்றியும் பேசணும். அண்ணாமலை வந்து கொடநாட்டில் எப்படி கரண்ட் ஆஃப் ஆச்சு, எடப்பாடியார் சீஃப் மினிஸ்டராக இருக்கும்போது எப்படி கரண்ட் கட் ஆச்சு, சீஃப் மினிஸ்டர் ஆஃபீஸுக்கு தெரியாமல் நடந்திருக்குமாங்கிற ஒரு கேள்வி அது வந்து சீமான் வைக்கிறாரு. கொடநாடு கொலை வழக்கில் பற்றி இவர் ஏன் பேசலைங்கிறத, அண்ணாமலை ஏன் பேசலைங்கிறத சீமான் பேசுகிறாரு. இதே வேளையில் அண்ணாமலை நேர்மையான அதிகாரி, தம்பி நேர்மையானவர், கர்நாடகாவில் தம்பிக்கு வந்து ரொம்ப புகழ் இருக்குது. இன்னும் அண்ணன் தம்பி பாச உறவு கூட காட்டினாலும் கூட இந்த கேள்வியை வந்து பொலிட்டிக்கலாக வந்து அண்ணாமலைக்கு தரா சீமான் வைக்கிறாரு. அது மட்டும் இல்லை, சீமான் வந்து என்ன ஒரு பிரச்சாரம் சொல்கிறாருன்னா, அதிமுக அமைச்சர்கள் இப்படி அரெஸ்ட் ஆகாமல் கைது பண்ணிட்டாங்க, ஸ்டாலின் அன்கோ கைமாறிட்டு அப்படி இப்படின்னு ஒரு குற்றச்சாட்டுகளை வந்து சீமான் வைக்கிறாரு. சீமான் 1-4-7 போயிட்டுருக்கிறாரு. ஆம் ஆத்மி அரவிந்த் கெஜ்ரிவால் மாதிரி போயிட்டுருக்கிறாரு. அப்போ இவர் ஒரு ஊழலுக்கு எதிரான குற்றச்சாட்டு, ஸ்டாலின் வந்து அதிமுக காரங்கள்ட்டே மடங்கிட்டாங்கன்னு சொல்லும்போது அது சீமானுக்கு ஒரு பூஸ்ட் ஆகிட்டுன்னா ஸ்டாலினுக்கு அது பாதிக்க தானே செய்யும். நீங்க பழிவாங்க அதிமுக ஆதரவாளர்கள் வந்து அதிமுக வந்து ஊழலுக்கு அப்பாற்பட்ட கட்சி நம்பிட்டுருப்பாங்க நினைக்கிறீங்களா? அது மேட்டர் இல்லைங்க. ஸ்டாலின் என்ன பண்ண போறாருங்கிறத நான் சொல்ல வர்றேன். சீமான் ரைஸ் ஆகிட்டாருன்னா அதிமுக ஊழலின்னு சொல்லி ஸ்டாலின் வந்து அதிமுக ஊழல் நடக்கலை, இதில் ஏதோ சந்தேகமா இருக்குது, எவ்வளவு எத்தனை ஆயிரமா நூற்றுக்கணக்கா இந்த மாதிரி அவர் பேசிட்டு இருக்கிறத வந்து மக்கள் நம்பிட்டாங்கன்னா ஸ்டாலினுக்கு இமேஜ் பாதிக்கப்படும் இல்லை. ஸோ ஸ்டாலின் வந்து 1-4-7 ஜம்பிங்காக போகக்கூடிய சீமானுக்கு கருத்தை வந்து மனசில் கொண்டு தான் அரசியல் பண்ண முடியும். அந்த வகையில் சீமான் மக்களவை தேர்தலில் இதைத்தான் இஷ்யூ எடுப்பார். யாரையும் அரெஸ்ட் பண்ணலைன்னா பார்த்தீங்களா, நான் சொன்னோம்ல அதிமுக யாரும் அரெஸ்ட் பண்ணலை, அதிமுக ஊழல், திமுக ஊழல், ஊழல் பணத்திலே அவங்க கைதாகாமல் இவங்க ரெய்டுக்கானவங்கெல்லாம் தப்பிக்கிட்டாங்க. அப்போ பாருங்க, ஸ்டாலின் அதை வந்து கைது பண்ண பாருங்க, தேர்தல் அறிக்கையை சொன்னதை நிறைவேற்றலல்ல, தேர்தல் அறிக்கையில் கைது பண்ணுன்னு சொன்னதை நிறைவேற்றலான்னு சீமான் அதில் ஸ்கோர் பண்ணுவார். அப்போ சீமான் ஸ்கோர் பண்ணதை வந்து ஸ்டாலின் எப்படி அலோவ் பண்ண முடியும்? ஸோ ஸ்டாலின் வந்து இந்த இஷ்யூக்குள்ள அரெஸ்ட் பண்ணதுக்குள்ள வாய்ப்புகள் இருந்ததுன்னா அதை செய்யறதுக்கு தயங்க மாட்டார், தயங்கக்கூடாது. அப்படி தயங்கினாருன்னா சீமான் இந்த அக்யூசேஷன் சொல்லுவார், திமுக அதிமுகவும் கேண்டீன் குளோ அவங்களுக்கு தொடர்பு இருக்கு, சமாளிச்சுட்டாங்க அரெஸ்ட அப்படின்னு கண்டிப்பா சீமான் சொல்லுவாரு. ஸ்டாலின் வந்து சீமானுக்கு பதில் சொல்லி ஆகணும். அப்போ வேலுமணி சொல்றத வந்து நம்ம ஏற்றுக்க முடியாது. சீமானுக்கும் ஒரு அட்ரஸ் பண்ணி தான் ஸ்டாலின் அரசியல் பண்ண முடியும். ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸ் பொலிட்டிக்ஸ்ல சீமான் ஒரு ஜம்பாகிறதுக்கு வந்து வழிவகு பண்ற மாதிரி ஸ்டாலின் நடக்க முடியாது. அரெஸ்ட் பண்ணலன்னா 24 சீமான் இதைத்தான் இஷ்யூ ஆகி கொண்டு போவார். ஓகே, பட் ஆனால் நீங்களே சொன்னீங்க வேலுமணி போன்றவர்கள்லாம் கைது பண்ணி ஸ்ட்ராங் கேஸ் இல்லைன்னா அவங்க வெளில வந்து பெரிய ஒரு ஹீரோ ப்ரொடெக்ஷன் அவங்க தேடிப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதை எப்படி ஸ்டாலின் பண்ணுவார்? நான் இப்போ
வேலுமணி சொல்றதுக்கு என் பதில சொல்றாங்க. நீங்க மட்டும் எதிர்கட்சி இல்ல, சீமானும் எதிர்கட்சி. நீங்க பத்து தலை சேர்ந்து எடுக்கக்கூடிய ஓட்டோட அவர் ஒரு தலையா நின்று உங்களுக்கு அவளுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைங்கிற அளவுக்கு 24 வந்துடக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அப்போ சீமானுக்கு கருத்தையும் பார்த்து அதையும் அட்ரஸ் பண்ணி தான் ஸ்டாலின் போக முடியுங்கிற கருத்தை நான் ஆணித்தரமா சொல்றேன். இது வந்து ஒரு கேஸ் வழக்குக்கெல்லாம் யாருமே அரசியலை விட்டுட்டு போக மாட்டாங்க. எடப்பாடி கூட நக்கீரன் பிரகாஷ் கூட நான் பேசும்போது வந்து இடி ஐடி சிபிஐக்கெல்லாம் பயப்பட மாட்டார் நிற்பாரு, தவிர்க்க பார்ப்பாரு, அதை நிற்பாருங்கிற புள்ளியை தான் இன்னைக்கும் சன் தொலைக்காட்சியில நான் நிற்குது. இது ஸ்டாலினை ஸ்டாலின் இந்த இடத்துக்குள்ள சரியா நடவடிக்கை எடுக்கலங்கிறத ஒரு பிரச்சாரம் மாட்டி சீமான் 2024 வைப்பாரு. அதைத்தான் நான் சொல்ல வர்றேன். அதை மக்கள் ஏத்துக்கிட்டு சீமானுக்கு வாக்களிக்க கூடிய ஒரு சூழ்நிலை வராதுன்னு நினைச்சு இது ஒரு பெரிய இஷ்யூ இல்லைன்னு ஸ்டாலின் நினைக்கலாம். இல்ல சீமான் இதை சொல்லி ரெண்டு ஊழல்னு சொல்லி வாக்கு எடுத்துருவாருன்னு ஸ்டாலின் நினைக்கிறான். அது ஸ்டாலின் ஹேஸ் டு ரியாக்ட். இல்ல இப்ப என்னன்னா, இப்போ இந்த கைதே கைது நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்றது செந்தில் பாலாஜி கைதுக்கு நான் ரியாக்ஷன் நீங்களும் ஒன்றும் இது கிடையாது. அந்த ஒரு ரெண்டு பேர் ஊழல் பேப்பரோடய அந்த இமேஜ் ஸ்டாலின் கட்டமைக்குதான் அர்த்தம். ஆனால் அதிமுக ஒரு ஊழல் கட்சி தான் அப்படின்ற அந்த ரெண்டு அப்படின்ற ஒரு பாயிண்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது தான் அர்த்தம். இந்த சீமான் அதானே சொல்கிறாரு, சீமான் அதானே சொல்கிறாரு. நீங்கள் வந்து கிராமப்புற உள்ளாட்சி தேர்தலில் வந்து சீமானை ஏற்று ஸ்டாலின் எவ்வளோ பண்ணுறாருங்கிற எக்ஸாம்பிளை கரெக்டாக புள்ளியை பிடிச்சிடுங்க. கிராமப்புற உள்ளாட்சியில் வந்து சிவி சண்முகம் அவர்களே உங்கள் மெரிட்டை பேசுகிறேன், குறிச்சிடுங்க. நியூஸ் டே டிவி குறிச்சிடுங்க, சிவி சண்முகத்துக்கு சொந்தக்காரங்க டிவியாக குறிச்சிடுங்க. கிராமப்புற உள்ளாட்சியில் வந்து விழுப்புரம் மாவட்டத்தில் தன்னோட வாக்கு வங்கியை தெளிவாக வந்து சிவி சண்முகம் காப்பாற்றினார். அந்த ரிசல்ட்டை நான் வந்து கொடுங்க கொடுங்கன்னு கேட்டேன் மு க ஸ்டாலின் அவர்கள்ட்ட. கொடுக்கவே இல்லை, ஸ்டாலின் இல்ல பழனிக்குமார் தேர்தல் ஆணையர்கிட்ட கொடுக்கவே இல்லை. அந்த ரிசல்ட் நம்ம கிடைக்கல. ஏன்னா அந்த ரிசல்ட் கேட்டது 20,000 வார்டுக்கு 200 வார்டில் நின்றுக்கிட்டு நடிகர் விஜய் சார்பாக மோசடித்தனமாக சவுக்கு சங்கரம் கஸ்தூரி சங்கரம் பொய் சொல்லிட்டு இருக்கிறத காலி பண்ணதுக்காக தான் நான் கேட்டேன். இப்போ அவங்களே பொய்னு தெரிஞ்சுக்கிட்டு சவுக்கு சங்கர் தப்புதாங்கிறதையும் சொல்லிட்டார். அடுத்த இதில் கஸ்தூரி சங்கருக்கு இது மேட்டர் பெருசாக தெரியாது, அவங்கள விட்டுறலாம் இந்த இடத்துக்குள்ள. ஸோ அதை தராத தமிழ்நாடு தேர்தல் ஆணையம் நகர்ப்புற உள்ளாட்சியில் நாம் தமிழருக்கு ஓட்டு குறைஞ்சி போச்சுங்கிறத ஹைலைட் பண்ணாங்க. எப்படி ஹைலைட் பண்ணாங்கன்னா, மூணாவது இடம் பாஜக தான் வரும், நானா அண்ணாமலை தான் வருவாருன்னு தொலைக்காட்சி பேட்டிகள்லேயும் நான் அதை சொல்லியிருந்தேன். அப்போ சீமானுக்கு தினகரனுக்கு கூட நகரத்தில் ஒரு சென்னை சிட்டியில் ஒரு வார்டு ஜெயித்திருக்குன்னு நினைக்கிறேன் இல்லையா? இல்லை இல்லை இல்லை, நிறைய வார்டுகள் ஜெயித்து நிறைய வார்டு ஜெயிச்சு நிறைய ஜெயித்தாரு. சீமானுக்கு அதோட குறவு தான், தினகரனோட குறவு தான். தினகரனுக்கு அந்த கான்ஸ்டிடியூட் ஏரியாவில் கொஞ்சம் வெற்றியெல்லாம் கிடச்சிருந்தது. அப்போ அதை ஹைலைட் பண்ணி தமிழ் தேசிய திராவிடத்தில் சீமானை வந்து விழுந்துட்டார் சீமானுங்கிற மாதிரி மு க ஸ்டாலின் அவர் காட்டினாருன்னா, அப்போ சீமானையும் ஸ்டாலின் எதிரியாக தான் பார்க்குறாரு. அதற்கு பிறகு ஈரோடு கிழக்கில் சீமான் தன் ஈர்ப்பு சக்தியால் 1% உள்ளாட்சியில் எடுத்ததை 6.3% ஓட்டு கொண்டு போயிட்டார். இத்தனைக்கும் செந்தில் பாலாஜிக்கு திமுக தரப்பில் வந்து கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் சீமான் வாக்கு வங்கி ஏறக்கூடாதுங்கிறது தான் இன்ஸ்ட்ரக்ஷன். ஆனா எடப்பாடி பழனிசாமி 30% எடுத்தவர் 25% போயிட்டார். ஈர்ப்பு சக்தி இல்லாம 5% எடப்பாடி பழனிசாமி விழுந்திருக்கிறார். ஈர்ப்பு சக்தியோட ஸ்டாலினே எக்ஸ்போஸ் பண்ணது, ஸ்டாலினே எக்ஸ்போஸ் பண்ணது பழனிக்குமார் மூலமா. அதுல வந்து சீமான் வந்து 5.3% ஏறி இருக்கிறார். இந்த ட்ரெண்டு மக்களவை தேர்தலில் நடந்ததுன்னா 1-4-7 ஜம்பாய் போகக்கூடிய சீமான் அடுத்தும் எடப்பாடி பழனிசாமி வீழ்ச்சியில அடுத்த ஜம்பையும் சீமான் அடையலாம். அப்போ ஸ்டாலின் வந்து அதிமுக மட்டும் எதிரணி பார்க்க முடியாது, சீமானும் எதிரணி தான் பார்த்து அரசியல் பண்ணுவார். சீமானும் எதிரணி பார்த்து திராவிட தமிழ் தேசிய கருத்தியல்ல அரசியல் பண்ணனால தான் இதுவரை கிராமப்புற உள்ளாட்சி தேர்தல் ரிசல்ட் வரல. இன்னொன்னும் சிவி சண்முகத்துக்கு ஆதரவா சொல்றேன், பாமக கூட்டணி போன பிறகு அந்த வன்னியர் இது போன பிறகு எடப்பாடி பழனிசாமி ரெட்டையிலே வச்சு எடப்பாடியில பட்டு 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 மோசமா வாக்கெடுத்திருக்கிறார் எடப்பாடிக்குள்ள. அதைத்தான் நான் சொல்றேன், நீங்க ரெட்டையிலே வந்து மூணாவது போனீங்க, வன்னியர் கழிச்சு வரும்போது ஐ கணேசன் வந்து ஏறி வந்து முத இடம் வரும்போது மூணாவது போனீங்க எடப்பாடி பழனிசாமி அவர்களேங்கிறத நான் ரெட்டையிலை சின்னத்தை பற்றி பேசுறவங்களுக்கு சொல்றேன். ஆனா இந்த இந்த உண்மைகளும் வந்து தமிழக அரசு நடுநிலைமையா கிராமப்புற உள்ளாட்சி அந்த ரிசல்ட்டையும் தெளிவா விட்டுருப்பாங்கன்னு சொன்னா நமக்கு வந்து தெள்ள தெளிவா வந்து அது விவரங்கள் தெரிஞ்சிருக்கும். ஆனா அவங்க வந்து சீமான
உள்ளாட்சியில் விழுந்துட்டார், நீங்கள் கூட பிரமணி தம்பி நீங்கள் கூட சீமான் உள்ளாட்சியில் விழுந்துட்டாருங்கிறத நிறைய பேசுறீங்க. நான் பேச முடிச்சு அதை ரெக்கார்ட் பண்ணிவிடுங்க, உங்கள் கருத்தை ரெக்கார்ட் பண்ணிவிடுங்க. ஆனால் அது வந்து இப்போ சீமான் எமர்ஜ் ஆகிறாருன்னா சீமானோட கருத்தையும் சீமான ஒரு எதிரியாயும் பார்த்து தான் அரசியல் பண்ண முடியுமே தவிர வெறும் அதிமுக மட்டும் பார்த்து அரசியல் பண்ணுனா, நாலு பேர் தொலைக்காட்சியில் சிமன் ஸ்ரீராமன் போன்றவங்கள்லாம் பேசிட்டு இருக்கதெல்லாம் பார்த்து பண்ணால் ஸ்டாலின் ஸ்ரூடு பொலிட்டிஷியன், அதெல்லாம் கடந்து தான் ஒரு கலைஞரோட சுருடானவர், அதெல்லாம் கடந்து தான் பிளே பண்ணுவாருங்கிறது 100% நான் வந்து நம்புறேன். ஓகே, இறுதியா சார், இப்போ இந்த நீங்க சொல்றீங்க சீமான் சொல்றாரு, இந்த கருத்து சீமான் சொல்ல பாஜகவும் சொல்லுது, ஆனால் பாஜக சொல்லிட்டு அதிமுக கூட்டிட்டு போனாங்க அப்படின்னா பாஜகவோட கிரெடிபிலிட்டி இந்த இஷ்யூக்குள்ள அப்படின்னு நாளைக்கு அதிமுக அமைச்சர் கைதாகும் போது பாஜகவால அது கை சரி சொல்ல முடியுமா? நீ சரி செந்தில் பாலாஜி கை சரிதான் சொல்லு பாஜக அதிமுக, இதுதாங்க முக்கோண சிக்கல். சீமான்ங்கிற ஒரு கேரக்டர் தான் பலமையான பாஜக சீமான்ங்கிற கேரக்டர் தான் அந்த குவெஸ்டின் கேட்குது. சீமானுங்கிற கேரக்டர் தான் தம்பி அண்ணாமலை நேர்மையானவர், ஆனா தம்பி அண்ணாமலை அதிமுக உடல சொல்லணுங்கிறத சீமான் தான் கேட்டு தம்பி அண்ணாமலை. அது சீமானுக்கு வந்து அண்ணாமலை வந்து ஈரோடு கிழக்குல நின்று இருக்கணும், அவர் நிக்கல, நிக்காததே திமுக அதிமுக அணிக்கு தகுதா தவிர திமுக வேண்டாம் அதிமுக ஒண்ணு ரெண்டு ஊழல்னு சொல்றது சீமான் மட்டும்தாங்கிற ஒரு கிரெடிட் வந்து ஒரு லிபரேட் வந்து சீமானுக்கு கிடைச்சிருது ஆட்டோமேட்டிக்கா. சோ அப்படி நடந்தாலும் அந்த அந்த கிரெடிட் வந்து சீமானுக்கு போகும், வேற யாரும் கிளைம் பண்ணதுக்கு இல்லையே. பாஜக கிளைம் பண்ண முடியாது, பாஜக வந்து அவங்க தனிச்சு போட்டிட்டு அதை கிளைம் பண்ணலாம். பேசுவீங்க இன்னைக்கு அண்ணாமலை வந்து ஜெயலலிதா கரப்ஷன் சொன்னதை ஓ பன்னீர்செல்வம் ஜெயலலிதா மீது உண்மையான பட்டுதலோட அமைச்சர் பதவியை திருப்பி கொடுத்தவர், ஆட்டையை போடாம திருப்பி கொடுத்த ஓ பன்னீர்செல்வம் என்ன சொல்றாருன்னா கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனைன்னு அண்ணாமலைய ஓங்கி அடிக்கிறார், நெத்தியடி அடிக்கிறார் அண்ணாமலைய, கடுமையான வார்த்தைகள் அடிக்கிறார். நாம வந்து அந்த புள்ளிக்குள்ள வந்து அண்ணாமலைக்கு ஸ்டாண்ட் கரெக்ட்ங்கிறதா நம்ம புள்ளி மைக்கேல் குன்கா ஓட்டு நீ கேட்டதெல்லாம் கன்வீட் பண்ணதெல்லாம் இது எல்லாருக்குமான நாடு மைக்கேல் குன்கா தான் நம்ம பாராட்டி பேசிட்டு இருக்கக்கூடிய வகை. ஓகே, ஆனா ஜெயலலிதாவின் விசுவாசின்னு சொல்லக்கூடிய எடப்பாடி பழனிசாமியோ சி வி சண்முகமோ கே பி முனுசாமியோ நண்பர் ஜெயக்குமாரோ பன்னீர்செல்வம் அளவுக்கு ஏன் இந்த ஜெயலலிதாவுக்காக ரியாக்ட் பண்ணல, இவ்வளவுதானா உங்களுக்கு ஜெயலலிதா பற்று, இவ்வளவுதானா ஜெயலலிதா மீதோட பாசம், ஓ பன்னீர்செல்வத்துக்கு ஜெயலலிதா மேல உள்ள மதிப்பும் மரியாதையும் பற்று பாசமும் உண்மையும் விசுவாசமும் உங்களுக்கு ஏன் இல்லை? அது என்னோட கேள்வி. ஏன் இல்லைங்கிறதுக்கு என்ன பதில் என்னன்னா மோடி பிரதமருங்கிற புள்ளிக்குள்ள வரலன்னா நீங்க வந்து எல்லாமே மொத்தமா 12% போயிருவீங்க, சீமான் எடுக்க பர்சன்டேஜுக்கும் ஒத்தத்தலை சீமான் எடுக்கக்கூடிய பர்சன்டேஜுக்கும் பத்து தலை சேர்ந்து தனியானன் எடுக்கக்கூடிய பர்சன்டேஜுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்காது. அந்த புள்ளியில மோடி பிரதமருங்கிற இதுக்குள்ள வரணுங்கிறதுக்காக ஜெயலலிதா பற்றிய இந்த இதுக்கு உங்களுக்கு அக்கறை இல்லை, பட் ஓ பன்னீர்செல்வத்துக்கு அக்கறை இருக்குது. ஜெயலலிதா மேல பற்றுதல் உள்ள சுமன் ஸ்ரீராமன் போன்றவங்க பார்க்காங்களோ இல்லையோ உண்மையிலே ஜெயலலிதா மேல பற்றுதல் உள்ள பாமர மக்கள் இந்த வித்தியாசத்தை பார்க்க தான் செய்வாங்க. ஓகே சார், ஓகே சார், இவ்வளோ வந்து கேள்விகள் பதில் சொல்ல முடியுமே சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ.